தமிழ் சீரியல்களில் தனக்குன்னு ஒரு இடத்த எப்பவுமே தக்க வச்சிருக்கவங்க அப்படின்னு சொல்ல போனால் மைனா நந்தினியை சொல்லலாம். மைனா நந்தினிக்கு எப்பவுமே ஒரு தனி ரசிகர் பட்டாளமே இருந்துகிட்டு இருக்கிறாங்க. சரவண மீனாட்சி சீரியலில் தான் இவங்களுக்கு இவ்வளவு பெரிய பேர் கிடைச்சது. அதன் மூலமாக தக்க வச்சுக்கிட்ட ரசிகர் பட்டாளத்தை இன்ன வரைக்குமே இழக்காமல் இருக்கிற ஒரு நடிகை இல்லை இவங்களும் சொல்லலாம். சரவண மீனாட்சியில் கிடைச்ச இந்த ஒரு பேர் இப்போ படங்களில் நடித்தாலும் மாறாமல் இருக்குதுன்னா அதுக்கு அந்த சீரியலில் கிடைச்ச ஒரு மிகப்பெரிய ரீச் தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு ரீசெண்டாக தான் குழந்தை பிறந்தது. இப்போது பெத்த அந்த குழந்தையை விட்டுட்டு மைனா நந்தினி செஞ்ச ஒரு விஷயம் பயங்கரமாக வைரலாகிட்டு இருக்குது. அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மைனா நந்தினி ஆரம்பத்தில் படங்களில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் சீரியல்ஸ்னு கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். படங்களில் பெருசாக அங்கீகாரம் கிடைக்காம சீரியல் பக்கம் வந்தால் அவங்களுக்கு சரவண மீனாட்சி சீரியல் தான் ஒரு நல்ல அங்கீகாரத்தை கொடுத்தது. இந்த சீரியலுக்கு அப்புறமா இவங்க நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட தொடர்ந்து பட வாய்ப்புகளும் வந்து அதுலேயும் நிறைய படங்களில் சில முக்கியமான கேரக்டர்கள்லேயும் நடிச்சிருக்கிறாங்க. அதோட இவங்களுக்கு இப்போ வரைக்குமே ஒரு ஃபேன் பேஸ் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இவங்க ஜிம் ட்ரைனரான கார்த்திக் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. திருமணம் பண்ணி இவங்களோட வாழ்க்கை ரொம்பவே சுமூகமாக தான் போயிட்டு இருந்தது. இந்த நிலையில தான் திடீர்னு சில பிரச்சனைகள் காரணமாக இரண்டு பேரும் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அதனால கார்த்திக் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாரு. அதுக்கு மைனா நந்தினி தான் காரணம் அப்படின்னு அவங்க அம்மா புகாரும் சொல்லியிருந்தாங்க. இந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு சில வருடங்களுக்கு அப்புறமா தான் மைனா நந்தினி நடிகர் யோகேஷை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நடிகர் யோகேஷ் மைனா நந்தினி கூட டான்ஸ் ஜோடி டான்ஸில் கப்பில் சேர்ந்து ஆடினவங்க. இவங்க தான் அவரோட முதல் கணவரோட இறப்புக்கு காரணம் அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்லியிருக்கிறாங்க. யோகேஷ் கூட அடிக்கடி வெளியில் சுற்றுறதுக்காக நிறைய பணம் வாங்கி செலவு பண்ணதுனாலேயே அதனால் கிடச்ச டிப்ரெஷனில் தான் என் மகன் இறந்து போனான்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காமல் இவங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருமே திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்தில் வெளியிட்டிருந்தாங்க. அதை ஒரு இன்டர்வியூ மூலமாக கன்ஃபார்மும் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்து ரசிகர்கள் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ரீசெண்டாக தான் குழந்தையும் பிறந்து முடிஞ்சுது. இதோடு இவங்களுக்கு குழந்தை பிறந்து சரியாக 18 நாள் ஆகுது. செப்டம்பர் 5ஆம் தேதி இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. குழந்தையை பார்த்துக்கிற சந்தோஷத்திலையும் அந்த உற்சாகத்திலையுமே மைனா நந்தினி வெறும் 18 நாள் மட்டும் குழந்தைகளோட கூட இருந்திருக்கிறாங்க. இந்த நிலையில் இப்போ திரும்பவும் தான் ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னு அவங்க தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு ஸ்டோரி ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. இது அவங்க குடும்பத்தையே கொஞ்சம் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்குது. ஏன்னா பிறந்த குழந்தைக்கு தாயோட பாசம் கொஞ்ச நாளாவது ஒட்டிகிட்டு இருக்கணும். அதனால் கூட கொஞ்ச நாள் இருக்கலான்னா இவங்க ஒர்க் முக்கியம்னு ஒர்க்குக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. 18 நாளான பச்சிளம் குழந்தையை விட்டுட்டு இவங்க ஒர்க்குக்கு போனது அவங்க குடும்பத்தில் கொஞ்சம் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கதாமா. இருந்தாலும் ஒரு சிலரோட சப்போர்ட்னால் அவங்க போகிறதா முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வீட்லேயும் ஓரளவாக கன்வின்ஸ் பண்ணி பேசியிருக்கிறாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் உங்களுக்கு எப்போ வேணாலும் வாய்ப்பு கிடைக்கும், இருந்தாலும் நீங்கள் குழந்தையை கவனிச்சிக்கிறது ரொம்பவே முக்கியம். அந்த சின்ன குழந்தைக்கு தாயோட பாசம் தொடர்ந்து ஒரு 1-2 மாதமாவது கிடச்சிக்கிட்டு இருக்கணும். நீங்கள் ஒரு 18 நாள் மட்டும் அந்த பாசத்தை கொடுத்துட்டு கிளம்பி வந்தால் அந்த குழந்தை ரொம்பவே ஏங்கி போயிடும். அதனால நீங்க குழந்தையை பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் மைனா நந்தினி தான் ஷூட்டிங்க்கு வரத பத்தின முடிவில் எந்த மாற்றமும் இல்லைங்கிறதையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த விஷயம் லோகேஷ் அவர்களுக்கு ஆரம்பத்தில் சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னா குழந்தைய பிறந்ததுக்கப்புறமா ஒரு 1-2 மாதம் இல்லைனா 3-4 மாதம் கழித்து எங்கேயாவது போகிறதுல ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் வெறும் 18 நாள் தான் இருக்குது. இப்படி பச்சிளம் குழந்தைய விட்டுட்டு ஒரு தாயானால் வெளியே போகிறது அவ்வளவு நல்லதில்லை அப்படின்னு யோகேஷுக்கு முதல்ல பட்டிருக்குது. இதே எண்ணம் தான் அவங்களோட குடும்பத்தாருக்கும் இருந்திருக்குது. ஆனால் வீட்டில் இருக்க மற்றவங்க குழந்தையை பார்த்துக்குவாங்க அப்படின்னு பேசி கன்வின்ஸ் பண்ணதுனால யோகேஷ் அவங்களோட ப்ரொஃபஷனை மதித்து ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா உடனே வந்து குழந்தையை பார்த்துக்கணும் அப்படிங்கிறத ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்கார் யோகேஷ். அது மட்டும் இல்லாமல் குழந்தை விஷயத்தில் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான், அதுவும் நந்தினியோட ப்ரொஃபஷனுக்காக மட்டும்தான் இதை சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்கிறாராமா. அதனால குழந்தை விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும்னு மைனாவுக்கும் சொல்லியிருக்கிறாரு. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் கோலிசோடா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.